श्रीमान्वेङ्कटनाथार्यः मे सन्निधत्तां कृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान कनस्वरूपं विज्ञान मित्राणनबद्धदीर्घं दयानिधिं देह प्रसं शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। असङ्खचक्रलाञ्छनस्तदुद्भपुण्ड्रमण्डितः सकण्ठलग्नतत्तुलस्यनर्घपद्ममालिकः सितान्तरीयसोत्तरीययज्ञसूत्रशोभितः ममाविरस्तु मानसे गुरुः स वेङ्कटेश्वरः। சுவாமி தேசிகனுடைய திவ்ய பிரபந்தத்தனை சொல்லும்போது சீருன்று தோப்பும் திருவேங்கடமுடையான் பாருன்று சொன்ன பழமொழியில் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு பனேர கோமளவும் வாழ்வு என்பதாக சுவாமியினுடைய சீதுக்திகளுடைய பெருமை சொல்லப்பட்டது. சுவாமி தேசிகனுடைய சீதுக்திகள் ஒவ்வொன்றும் சிறப்பிக்க அதுதான் இதற்கு ஏற்றம். மீதி பேருடைய சீதோக்திகள் மீதி பேருடைய கிரந்தங்களை பார்த்தோம்னாக்க சில சிலது முதல்ல பண்ண கிரந்தங்கள்லாம் சில பேருடைய கிரந்தங்கள்லாம் ரொம்ப கம்பீரமா இருக்கும். சில பேருடைய கிரந்தங்கள் பார்த்தோம்னா ஆரம்பத்துல சாதாரணமா இருந்திருக்கும், போக போக ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி அந்த மாதிரிலாம் பல உண்டு. அதெல்லாம் பார்க்கட்டு சுவாமி தேசிகனுடைய சீதோக்திகள் அவருடைய அவதார திசையில எப்பொழுது பண்ணாலுமே அது அனுபவிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு குறையே சொல்ல முடியாதபடியாக இருந்திருக்கும். அதுலயும் உண்மையான சொல்ல போனோம்னாக்க சங்கல்ப சௌரியம் ஸ்ரீமத் ரகசிய சரிதாரம் போன்ற கிரந்தங்கள்லாம் சுவாமியினுடைய சரமதசை, அதாவது அவதார காலத்தின் இறுதி பகுதியில் சாதிக்கப்பட்ட கிரந்தங்கள். இதனுடைய அனுபவம் இருக்க அத்தியுதமான அனுபவம். சத்ததோஷிணி, சத்தமுக்தாக்களாக்கும், நியாய சித்தாந்தனம் போன்ற கிரந்தங்கள், சாஸ்திர கிரந்தங்கள்லாம் அற்புதமான அவைகளுக்கு அந்த கிரந்தங்களில் உள்ள சுவாமி சாதிச்சிருக்கிற விஷயங்களை நாம முழுசா தெரிஞ்சுக்கணும்னாக்க நமக்கு சாஸ்திர ஞானம் கண்டிப்பா வரும். அந்த சாஸ்திர ஞானம் இல்லாத போயிட்டுனாக்க அவர் எந்த முறையில சொல்லியிருக்கேன்றதே நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அப்பையால அந்த கிரந்தங்களுடைய சிறப்பை அறிவதற்கும் நமக்கு ஒரு சிறப்பு இருக்கணும், ஒரு பாக்கியம் இருக்கணும், அப்பதான் பண்ண முடியும். அந்த சாஸ்திரங்கள்ல சொல்ல இருக்கிற விஷயங்கள் மொத்தத்தையும் நம்ம மாதிரி இருக்கிறவாரோ எளிமையாக புரிந்து கொள்வதற்காக இந்த சங்கல்ப சௌரியம் ஸ்ரீமத் ரகசிய சரிதாரம் போன்ற கிரந்தங்களை சுவாமி அருளி செய்திருக்கிறார். இதை சேமிச்சுவானே போறோம். இந்த ஆறாவது அங்கம் நாம பார்த்தோம், சங்கல்ப சௌரியத்துல ஆறாவது அங்கம் பார்த்தோம். அற்புதமான ஒரு சுவாமியினுடைய ஒரு கற்பனை வளம், அது மொத்தத்தையும் அப்படியே கொண்டு வந்து கொட்டிட்டேன். அதோட லோகத்துல இருக்கிற நடப்பு, லோகத்துல என்ன யாரெல்லாம் எப்படி எல்லாம் பண்றான்றதையும் தெரிவிக்கிற நம்மளுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருந்துன்னு இருக்கோம், இது மொத்தத்தையும் கொண்டு வந்து கொட்டிட்டேன். அந்த அர்க்கத்துக்குள்ளேயே மொத்தனுக்கு ஒரு தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடத்தை தேர்ந்தெடுப்பதற்காக விவேகன்ற மகாராஜாவும் சங்கன்ற சாரசியுமாக ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த பாரத வருஷம் முழுக்க சுத்தம் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய
ஒரு சிறப்பு தோஷங்க குணம் தோஷம் என்று சொல்றது எல்லாத்தையும் பராமரிசம் பண்ற ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா எதிரிய பராமரிசம் பண்ற எதிரிய மங்களாசாசனம் பண்ற அந்த எதிரிக்கு இருக்கக்கூடிய சிறப்பெல்லாம் இந்த எம்பெருமானாருடைய ஒரு சாநித்தியத்தினால எம்பெருமானார் அங்க எழுந்தருளி இங்க எத்தனையோ சீர்திருத்தங்கள் எல்லாம் பண்ணிருக்கார் அவர் ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்ததாக எம்பெருமானார் மிகவும் உகந்து தாம் பெருதாக பண்ணின கைங்கரியங்கள்லாம் சொன்ன இடம்னாக்க அது எதிரியாக தான் இருக்க முடியும் அப்படி திருநாராயணபுரத்துக்கு உண்டான விசேஷங்கள் எல்லாம் சொல்லிட்டு அங்க ஏற்படக்கூடிய சிரமங்களையும் கூடவே சொல்லிவிடும் இது ரொம்ப குளிராக இருக்கிற இடமாக இருந்திருக்கு இங்க நம்மள மாதிரி இருக்கவாடால அந்த குளிர தாங்கிட்டு தியானம் பண்ண முடியுமான்னு யோசனையாக இருக்குன்னு அந்த இடத்துல பாதிக்கிறார் அந்த மாதிரி ஒவ்வொரு திவ்யதேசத்துக்கும் ஒரு விசேஷத்தையும் சொல்லி அங்க இருக்கக்கூடிய தோஷங்களையும் சொல்லி சொல்றார் திருவனந்தபுரத்துக்கு போற திருவனந்தபுரத்துல போய் பெருமாளை சேவிக்கிறேன் அனந்த பத்மநாபன் அத்தியுதமாக மங்களாசாசனம் பண்றேன் ஒரு ஸ்லோகம் இருந்தாலும் அந்த ஒரு ஸ்லோகம் போறோம் ஆயிரம் ஸ்லோகத்துக்கு சமானமானது அனந்த பத்மநாபன் மங்களாசாசனம் பண்ற ஸ்லோகம் அப்படி அதே சமயத்துல அங்க இருக்கக்கூடிய சிரமத்தையும் சொல்லி சொல்றாரு இன்னைக்கும் அன்னை தினத்துல எப்படி இருக்குன்னா நம்ம பகாந்தரத்துல சொல்லச்சு இன்ஃபுளுயன்ஸ் சொல்லுவா எல்லாமே நம்ம ஒரு இடத்துல எந்த ஊர்ல இருந்துருக்கோமோ அந்த ஊர்ல இருக்கிறவாளுடைய ஒரு சம்பர்க்கத்தினால ஒரு செயற்கையினால வரக்கூடியதுதான் ஸ்ரீரங்கத்துல நாம இருந்தவனாக்கா ஸ்ரீரங்கத்துல தோணும் ஒரு தட்டு தட்டினா போறோம் ஒரு புறப்பாடுன்னு சொன்னா போறோம் 500 பேர் 1000 பேர் அந்த பிராகாரத்துல நின்றுருப்பார் காஞ்சிபுரத்துல ஒரு ஒரு பெருமாளுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை புறப்பாடு தாயார் புறப்பாடுன்னு சொன்னா போறோம் அங்க பார்த்தோம்னாக்கா அந்த முற்றம்னு சொல்ல திருவழி முற்றம்னு சொல்றது எம்பெருமான் தாயார் வந்து அந்த இடத்துல பத்து விழாத்தில் நடக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல பார்த்தோம்னாக்க 100 கணக்கில் பெண்களும் ஆண்களுமாக குவிந்து இருப்பா பெருமாள் தாயாரை சேவிக்கிறதுக்காக ஒரு சின்ன உற்சவம் தான் பஞ்சபுர உற்சவம் தான் சொன்னாலும் கூட இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்தந்த தேசத்துல இருக்கக்கூடிய வாசம் பண்றோம் அந்த மாட வீதிகள்லயோ சன்னதி தெருவிலையோ இருக்கிறவாளுக்கு இன்னைக்கு தாயார் புறப்பாடு தாயாரை போய் சேவிக்கலே என்று சொன்னாக்க அது தனக்காக சேவிக்காட்டா கூட மீதி பேர்லாம் தங்களை நிந்திப்பான்றதுக்காகவே ஓடி வரலாம் இது முதல்ல கொஞ்ச நாளைக்கு இருப்பான் அப்புறமா அவளுக்கே அந்த தாயாரிடத்துல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுனாக்க அவ மொத்த பேர் அங்கேயே வந்து நின்று இருப்பா தாயார் எப்ப எழுப்புறேன்னு இங்க ஆச்சரியமான ஒரு சில சில அனுபவங்களை நாம பார்க்கணும் ரொம்ப வயசானவாளா இருப்பா அவளால உள்ள போய் சேவிக்க முடியாது நடந்து போறதே கஷ்டமா இருந்துட்டு இருக்கும் அவள்லாம் என்ன பண்ணுவான்னா அந்த நாலுகால் மண்டபத்துல தாயார் எப்ப எழுப்புறேன்னு காத்துன்னு இருப்போம் இந்த முன்னடியில போய் தாயார் எழுந்தாருனாக்கா அந்த இடத்த போய் அப்படியே சேவிச்சுட்டு ஓடி வந்துடுவோம் இப்படி எல்லாம் அந்த எந்த இடத்துல நாம இருந்துட்டு இருக்கோமோ அந்த இடத்த பொறுத்துதான் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் பெருமாள் எழுறையர் வாசல்ல ஏழுநேர்னாக்க கோலம் போடணும் வடக்கேற்றி வைக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு நமக்கு ஒரு கிரகத்து வீட்டுக்கு ஒரு மங்களகரமான ஒரு செயல் இது எந்த ஊர்ல இருந்தா இந்த காரியத்தை பண்ணுவோம்னாக்கோ இப்படி நித்தியம் பெருமாள் எழுற ஊரா இருந்ததுனாக்க அந்த ஊர்ல வாசல்ல பெருமாள் ஏழுநேர்னாக்க வாசல்ல கோலம் போடுறது நம்ம மாட்டு வாசல்ல வடக்கேற்றி வைக்கிறது இப்படி எல்லாம் பண்றதுன்றது எல்லாம் பண்ண போறோம் அந்தந்த தேசத்தினுடைய ஒரு சம்ஸ்காரம் யார் யாரோட நம்ம பழகிறோமோ அவளோட இருக்கக்கூடிய ஒரு சம்ஸ்காரம் அந்த சம்ஸ்காரத்தினால வரக்கூடிய செயல்பாடு தான் இன்னும் கேட்டா இப்ப எல்லாமே காலம் மாறிட்டு வருது யாரும் யாரை பத்தியும் பொருட்படுத்துறது இல்லைன்றது வேற விஷயம் சுமார் 20-30 வருஷத்துக்கு முன்ன பார்த்தோம்னாக்க தினம் தினம் தூங்கி எழுந்த உடனே வாசல்ல தெளிச்சு கோலம் போடுறதுன்றது ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்ச்சி இது சூரியோதயமாய் பண்ணாக்க அதாவது சூரியனே உதயமான பிற்பாடு இவ கோலம் வாச தெளிச்சு கோலம் போட்டாருனாக்க இவ இன்னமும் தப்பு பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அங்க இங்க இருக்கிற வழக்கெல்லாம் ஏன்னா அதுக்கு உதயத்துக்கே நாம வாசத்தனுக்கு கோலம் போட்டு எல்லாம் பண்ணி மங்களகரமா ஆசை வச்சுக்கிட்டுன்றது
ஒவ்வொரு பெண்களுக்கும் செய்ய வேண்டிய ஒரு செயல் அது. அது இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு, 8 மணிக்கு கூட கோலம் போடுற, எப்ப தோணும் கோலம், வாக்கு தெளிச்சு வேலைக்காரி எப்ப வராளோ அப்பதான் வாக்கு தெளிச்சு கோலம் போடுறதுன்றது ஆயி போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு லட்சணம் இல்லாத ஒரு விஷயம், மங்களத்துக்கு உண்டான லட்சணம் இல்லாதது. இதெல்லாம் அவலட்சணமான காரணம். இது யாரோட பழகிறோமோ அவளோட இருந்துருக்கு. ஆண்களும் நைட் ஒட்டி போயிட்டு வரா, பெண்களும் ரெண்டு பேரும் வேலை செஞ்சுட்டு வரா, பாவம் ராத்திரி நாழி ஆயிடுறது, எப்ப வர்றதோ பாவம், அதுக்கப்புறமா பட்டுந்தாள்னா தூங்கி போயிடுறா, அவளால முடியல, எப்ப ஏந்திருக்காளோ ஏந்திருக்க போதோ, இல்ல எப்ப வேலைக்காரி வராளோ அவன் வந்து கோலம் போறதுன்னு வச்சுருக்காங்க. இதெல்லாம் யாரோட பழகிறோமோ எப்படி பழகிறோமோ அதை பொறுத்துதான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய குணங்களையும் தோஷங்களையும் சுவாமி தேசிகன் அத்தியற்புதமாக போன அங்கத்துல 6வது அங்கத்துல பார்த்தார். அதுலயும் அந்த சத்தியகிரி, அந்த சத்தியாத்திரி, இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளுடைய பிராந்தங்கள்லாம் எப்பேற்பட்ட இடம், தியானம் பண்றதுக்கு என்னமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அத்தியற்புதமா வர்ணனம் பண்ணேன். ஆனா கடைசியில ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுட்டேன், இந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காது. எல்லா சமயத்திலும் டெம்பரேச்சர், அதாவது அந்த இடத்துல இருக்கிற ஒரு வானிலை இருக்க தியானம் பண்றதுக்கு அனுகூலமாக இருக்கிற இடம் தான், இந்த மாதிரி அனுகூலமான இடம் இன்னொரு இடம் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னெல்லாம் சொல்லிட்டு, சரி இதோட நிற்கிற குறையிற போல் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ஊரை பத்தி சொல்ல செய்யும், அந்த ஊரினுடைய விசேஷத்தை சொல்ல செய்யும், சரி இந்த இடமே தியானம் பண்ண ஏற்ற இடமா இடும் போல இருக்கு அப்படின்னு நாம நினைக்க வச்சுட்டு கடைசியில ஒரு சின்னதா ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இங்க தேவதெல்லாம் வந்து இவெல்லாம் பிக்னிக் ஸ்பாட் மாட்டு, தேவதைகளுக்கு எல்லாம் பிக்னிக் ஸ்பாட்டாக தான் ஆயிடுறது. அதில் இந்த இடத்துல இருந்தா நம்ம புத்திக்கு ஒரு தைரியம் வராது, ஒரே இடத்துல நிலைப்பாடுன்றது வராது, அதையில இந்த இடம் வாடான்னு சொல்லி சொல்றேன். இது கடைசி வரைக்கும் போறேன், ஸ்ரீரங்கத்துல போறேன், காஞ்சிபுரத்துக்கு வரேன், தேவப்பெருமாள் பரசமர்ப்பணம் பண்றேன், அது மாத்திரம் இல்ல திருவேங்கடமுடையான் சொல்றேன், திருவேங்கடமுடையான் சன்னதிக்கு வந்துட்டாக்க உச்சநீச்ச பாவமே கிடையாது, எல்லாரும் அவருடைய கட்டாட்சத்துக்கு எதிர்பார்க்கணும்னா எல்லாரும் ஒன்னேதான், ஒரே விதம்தான், அவர் அப்படிதான் எல்லாரையும் பாக்குறேன்னார், இன்னும் பாக்குறேன்ற அப்படிலாம் ஒரு ஒரு விசேஷத்தை சொல்லிவிட்டு கடைசியில ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், அதுல மொத்தம் அடிபட்டு போயிடுறது. இந்த அர்த்தத்துல சொன்ன ஒரே நம்பி சுத்தாச்சார தபோவனைக நியதா பிரஜான சைலாசிரிதா பத்மாகாந்த பதஸ்புகா துரநதி நித்யாபிஷேகோஜ்வல அத்தியாத்ம ஸ்ருதிச்சிந்தனேன தபசா நிர்பூத தோஷ புமானே கத்மை குத்ர கமிஷ்யதி சிதமிதம் கத்மை ச நிர்தேக்ஷ்யதி. இப்ப தபோவனம்னா எங்கேயோ போய் கண்டுபிடிக்கணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெளியில இருக்கிறத போய் நினைக்க முடியாது, ஓம் மனசுலேயே தபோவனம் இருக்கு, நமக்குள்ளேயே எல்லாம் இருக்கு, நாம தபம் பண்ற இடம் இருக்கு. சுத்தாச்சார தபோவனைக்க நியதகா பிரஜான சைலாசிரிதா, நல்ல ஆச்சாரத்தோட இருக்கிறது இருக்கு, அதுதான் பெரிய தபசு, அதுதான் தபோவனம். சுத்தாச்சார தபோவனம்னு சொல்லி சொன்னார், பிரஜான சைலாசிரிதான் ஒரு நம்மளுடைய ஞானத்துல ஒரு தெளிவு இருக்கிறது. சேகசேதி பாவம் மெம்பர்வானுக்கு நாம் அடிமையாக இருந்திருக்கோம், நாம எப்பொழுதுமே வந்து பகவத் பரதந்திரம் தானே தவிர நாம ஒரு காலம் சுதந்திரன் இல்லைன்றதெல்லாம் சொல்லி சொல்ற. பிரஜான சைலா சிறுதான் பத்மாகாந்த பிரதஸ்புகா துரநதி நித்யாபிஷேகோஜ்வலா, ஒரு மலர்பாங்கான இடத்துலதான் மலையில இருக்கணும், அந்த இடத்துலதான் நம்ம வந்து தபஸ் பண்ணணும். இப்ப எல்லாரும் புதுசு புதுசா சில பேர் சொல்றா தனக்கு ஒரு நிம்மதி வேணும்னாக்க ஹிமாலயத்துக்கு போயிடுறாங்க, ஹிமாலயத்துல போய் என்ன தபஸ் பண்ணுவான்னு தெரியல. இந்த மாதிரி மனசு இருந்தாதான் தபசு பண்ண முடியுமே தவிர, சுத்தமான மனசு இருந்தாதான் தபசு பண்ண முடியுமே தவிர, கல்மஷமான மனத்தோட இருந்தாக்க ஒரு தபசும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அந்த தபஸ் ரிஷிப்ராயாளாக இவா இருக்கான்னாக்கா அதுக்கு அது ஸ்தான சந்தி எல்லாம் பண்ணுவேன். எல்லா இடத்துக்கும் ஒவ்வொரு இடத்தையும் ஒரு சாஸ்திரம், இந்த சாஸ்திரத்தினுடைய விதி மீறாமல் இருந்துட்டு வெறும் ஒரு திருஷ்டாந்தத்துக்கு சொல்ற இடத்துல கூட பார்த்தோம்னா, பத்யோகம் பண்றவாளும் கூட ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு நிர்தாரணம் பண்ணிருக்கிற விஷயம் என்னன்னாக்க, பத்யோகம் பண்றவாளா இருந்தாலும் கூட அவளும் தங்கள் தங்களுடைய ஆசிரம தர்மங்களை அனுப்பித்தே ஆக வேணும் சொல்லியிருக்க. நான் தபஸ் பண்றேன், நான் சந்தியாவனம் பண்ணாது இருக்கேன்னு சொன்னாக்க அது கிடையாது, சந்தியாவனம் ஸ்நானம் பண்ணிதான் ஆகணும், சந்தியாவனம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்லாம் அதுக்கு மேல எல்லாம் ஒரு தபஸ் அந்த மாதிரி தபஸ் எல்லாம் சொல்லவே இல்லை. அப்போ நாம அனுஷ்டிக்க வேண்டிய பக்தியோகமான தியானமாக இருந்தாலும் கூட அந்த நித்திய கர்மானுஷ்டானம்,
விகிதமாக நமக்கு செய்ய வேண்டியதாக கடமையாக சொல்லப்பட்ட நிச்சயமான தானம் இல்லாமல் அந்த தபஸ்து பண்ணவனா பலன் வர ஆயிரத்தெட்டு காயத்ரி பண்றேன்னா நீ சந்தியாவதனம் பண்ணிட்டு ஆயிரத்தெட்டு காயத்ரி பண்ணலாம். வெறும் ஆயிரத்தெட்டு காயத்ரி மாத்திரம் கண்ணை மூடிட்டு நீ தபஸ் பண்ணா அது பலன் கொடுக்காது. சந்தியாவீன சர்வகர்ம ஸ்வனர்ஹகான்றத சந்தியாவதனம் பண்ணாது போயிட்டோம்னா எந்த கர்மாவுக்கும் உனக்கு யோகியத்தையே இல்லைன்ற யோகியத்தை இல்லாத போயிட்டுன்னு அப்புறமா என்னத்தை பண்ணி என்ன பலன் என்ன வரப்போறது? ஒன்றும் வரப்போறது இல்லை. சுத்தாச்சார சரி இப்படி சுத்தாச்சாரத்தோட இருந்துட்டு இருக்கிறவனாக இருந்தன்னாக்க இப்ப அவன் சந்தியாவன நாளிகள் பண்ணிட்டு இருக்கான்னா அந்த சந்தியாவன நாளிகள்லாம் பண்றதுக்கு அது ஸ்நானம் மூலா கிரியா சர்வாகனு ஸ்நானம் ஓணும். ஸ்நானம் பண்ணலன்னா சந்தியாவந்தனம் பண்ண முடியாது. அப்ப ஸ்நானம் பண்ணோம்னா நதி ஓணுமே எந்த நதி? இது வெறும் ரூபகமாகவும் தான் சொல்றாரு. அதாவது உருவகப்படுத்தி ஒன்னொன்னு சொல்ல செய்ய கூட எந்த இடத்துலயும் பிசிறு இல்லாமல் அங்கேயும் சாஸ்திரத்தை கொண்டு வந்து சொல்றாரு. இதுதான் சுவாமி தேசிகனுடைய ஒரு சிறப்பு. இதன் பிரகாரம் பார்த்தோம்னா பத்மாகாந்த பதஸ்புகா சுரநதி நித்யாபிஷே கோஷ்கலான்னு சாதாரண மனிதர்ல பெரிய புண்ணிய நதியே வந்து சேர்றது, தேவகங்கையே வந்து சேர்றது, அந்த எம்பெருமானுடைய திருவடியை நினைக்கிறதுன்றதே தேவகங்கை அப்படின்னு சொல்ற அத்தியாத்ம ஸ்ருதி சிந்தனேன தபசான் நெற்கோது தேவகுமாரணம். இப்படி அத்தியாத்ம ஸ்ருதி வேதாந்தத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஸ்ருதிகளை எப்ப பார்த்தாலும் நாங்க நினைக்கிறதுனாலேயே நிர்பூத தோஷக்குமான சுவாமி தேசிகன் பிரகசுத்திரேதாரத்துல சாதிக்கிட்டு பரண்யாச அனுமதிப்பாடு நாம எப்படி நடந்து கொள்ள வேணும்ன்றத சொல்ற கிருதகத்தியாதிகாரம் அப்புறமா சாஸ்திரிய நியமன அதிகாரம் துணிஷ்டா பிச்சான அதிகாரம் இந்த அதிகாரங்கள்லாம் நாம எல்லாம் எப்படி நடந்துக்கணும்னு சொல்ற அதுல சொல்லிட்டு சந்தோஷார்த்தம் விமிருசதி முகமும் சத்தி அத்தியாத்மமித்யாம் சந்தோஷார்த்தம் விமிருசதி முகமும் சத்தி அத்தியாத்மமித்யான் அங்கங்க மகான்கள்லாம் சதத்து நடக்கிறார். இந்த சதத்து நடக்கிறது எதுக்காக சதத்து நடக்கிறார் அப்படின்னா சந்தோஷார்த்தம் விமிருசதி முகமும் சந்தோஷார்த்தம் சந்தோஷத்துக்காக தான். இந்த அத்தியாத்ம சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் விசாரம் பண்ணாக்க பெரிய சந்தோஷம் ஏற்படும். அந்த காலத்துல காஞ்சிபுரத்துல தேவபெருமாள் வைசாக்கோத்சவம் கண்டுவிடும் பொழுது பெரிய வேதபாராயண கோஷ்டி போகும். அந்த வேதபாராயண கோஷ்டியில மகான்கள்லாம் அதுல அன்வைத்து அவ ஒவ்வொருத்தரும் நினைக்கிற விஷயமே என்னன்னா இந்த சுந்தர மண்டலத்துல இருந்துட்டு இருக்கிற வேதாத்தியனம் பண்ண ஒவ்வொரு வைஷ்ணவாலும் அந்த தேவபெருமாள் உற்சவத்துல கைங்கரியம் பண்ணாதான் தாம் வேதாத்தியனம் பண்ணது சஃலமாறுதுன்னு சொல்லி நினைக்கிறவாளாக இருந்திருக்கிறவா அவள்லாம் அந்த காலத்துல இருந்த. இப்போ அந்த கைங்கரிய புத்தியே வர வர குறைஞ்சு போயிடுறது. இப்போ பெருமாளுடைய சங்கல்பம் இன்னைக்கும் வந்து அந்த தேவபெருமாள் சன்னதியில வேதபாராயணம்ன்றது ரொம்ப நன்னாவே நடந்துட்டு வருது. அந்த அளவு எந்த ஊர்லயும் நடக்கலன்னே கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருந்திருக்கு. அந்த மாதிரி வேதபாராயணம் பண்ணிட்டு போகச்சே அனுயாத்திரையாக பெருமாள் பின்னாடியே நிறைய பேர் போவோம். எல்லாருக்கும் முழுக்கா வேதபாராயணத்துல அன்வைக்கும்படியான ஒரு சக்தி இருக்கும்னு சொல்ல முடியாது. அதே சமயத்துல அவர்களும் வித்வான்களாக இருந்திருப்பா, சாஸ்திரம் வாசித்தவர்களாக இருப்பா, வேதாந்த சாஸ்திரத்துல ஒரு நிர்ணாதாளாக இருந்திருப்பா. அப்படி இருக்கிறவாள்லாம் பின்தொடர்ந்து போகும் பொழுது அந்த அனுயாத்திரையாக போகும்போது பல வேதாந்த அர்த்தங்களை விசாரம் பண்ணிட்டே போவாள். அதே மாதிரி கங்கனா மண்டபத்துல பெருமாள் எழுதல் இருக்க கொஞ்ச நாள் விசிராந்தி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல வேதாந்த விசாரத்தை பண்ணிட்டு இருப்பாள். இப்படி வேதாந்த விசாரம் பண்றது எதுக்காகன்னா சந்தோஷார்த்தம் இன்சதி முகமும் சத்திரி அத்தியாத்தம் வித்யான்னு அவரவர்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுத்துவதற்காக அப்படின்னு இப்படி எல்லாம் ஒரு நிலைப்பாடு இருந்துட்டு இருக்கச்சு எந்த இடத்துல போய் எங்க போனோம் யாருக்கு போனோம் அவாவா மனசுல இருக்கிற பிரச்சாரத்துக்கே நாம தியானம் பண்ணிட்டு அந்தந்த இடத்துலயே தியானம் பண்ணலாமேன்னு சொல்லி அந்த தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடத்தினுடைய ஒரு நிலைப்பாடை சுவாமி நிகமனம் பண்ண போன அங்கத்துல ஆறாவது அங்கத்துல. அடுத்தது தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடம் தெரியப்பட்டு தியானம் பண்றதுக்கு விஷயம் வேணும். நிராலம்பனமான தியானம்ன்றது பண்ண முடியாது. இப்ப தேய மூர்த்தி
யார தியானம் பண்றதுன்றதுக்கு அதுக்கு ஒரு நிர்தாரணம் பண்றதுக்காக தீர்மானம் செய்யறதுக்காக இந்த அங்கத்தை சுவாமி சாதிச்சிருக்க யார் ஜெயமூர்த்தியாக இருந்திருக்காங்க. இப்ப நம்ம எல்லா சமத்திலையும் பொறுத்தம் ஆனாக்க சாமான்யமா இப்ப திருப்பதியிலேயோ ஸ்ரீரங்கத்திலேயோ அழ்வார் சன்னதிகள்லாம் போனோம்னா ஒவ்வொரு சன்னதியில ஒவ்வொரு பெருமாள் இருக்கு. இப்ப தெய்வீகம் சன்னதி எங்க இருக்கோ அங்கெல்லாம் வெறும் தெய்வீகன் மாத்திரம் இருக்க மாட்டேன், தெய்வீகனோட கூட ஹைகிரீவ மூர்த்தியும் எழுந்தருள் இருப்பு. அந்த மாதிரி சில சன்னதிகள்ல போனோம்னா ரங்கநாதன் கூட எழுந்தருள் இருப்பு. சில சில சன்னதிகள்ல நம்மாழ்வார் சன்னதியில போன பொழுது நின்றுதான் எழுந்தருள் இருப்பு. அப்படி ஆழ்வார் தெய்வங்களில் இருக்கிற பெருமாள் எழுந்தருள் இருப்பு. இப்படி ஒவ்வொரு சன்னதியிலையும் அவருக்கு ஆராத்திய மூர்த்தியாக இருந்துருக்கிற எம்பெருமானும் கூடவே எழுந்துருளி இருந்துருப்பார். இந்த மாதிரி சொல்லச்சு தியானம்னு சொல்லச்சு தேய மூர்த்தி, அந்த தேய மூர்த்தி எப்பவும் இருக்கணும். அவரோ அது இல்லாத தியானத்துல தியானம் எதேனா ஒன்று நினைச்சிட்டு தானே தியானம் பண்ண முடியும். அப்போ தியானத்துல விஷயமாக கூடிய எம்பெருமானுடைய மூர்த்தி எதுன்றதை பத்தி இந்த அங்கத்துல விசாரம் பண்ற. எம்பெருமானாருடைய விசேஷத்தை சொல்லும் பொழுது ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே ஈண்டு கொல்யோனிகள் தோழல்வோம் தாழ்ந்தது தோல் அண்ணல் தென்னத்தியோரர் கழலினை கீழ் கொண்டவன் பாளன். அமுதனார் சாதிக்கிற எம்பெருமானாருடைய மனத்துல எப்பவுமே இருந்திருக்கிறவர் யாரு அப்படின்னா தோழன்மல் தென்னத்தை ஊரன் கழலினை கீழ் பூண்டவன் பாளன். தென்னத்தியூரர் கழலினை கீழ் பூண்டவன் பாளன் அந்த தேவ பெருமாள் தென்னத்தியூராக இருந்திருக்கிறேன், இந்த தெற்கே இருந்திருக்கிறேன். இந்த தெற்கு வடக்குன்றதன் காரணம் பண்றதற்கு எதுக்கு தெற்கு எதுக்கு வடக்குன்றத தீர்மானம் பண்ணணும். அந்த தெற்கு வடக்குன்றது ஸ்ரீரங்கத்தை ஒரு பிரதானமா எடுத்துட்டு அந்த ஸ்ரீரங்கத்துக்கு தெற்கு வடக்குன்னு எடுத்துக்கிறதா, இல்ல வேற எங்கேயான ஒரு விதேசத்தை எதை எடுக்கிறது அப்படின்னா பாரதத்துல எடுத்திருந்தவனாக்கா தென்னந்தியோனர் கழிவு ஸ்ரீரங்கத்தை எடுத்திருந்தவனா இது வடக்க ஆகிடும், அதுக்கு அண்ணன் இருக்கிற கீழுக்கு எல்லாம் வந்து இதுவாயிடும். இதே திருமாலையில பாத்திரத்துல வரைச்சே ரங்கநாதன் ஏன் எந்த புக்கம் அப்படி திருமுக மண்டலத்தை தெற்க பார்த்து அர்ஜுமுகமா எழுந்தருள் இருந்துருக்க, பின்னாடி பாகத்துலாம் பின்பக்கமா இருந்துருக்கு, மீதி பாகத்துல இதுவா இல்லையே எழுந்தருள் இல்லையே எப்படி எழுந்தருள் இருந்துருக்க அப்படின்னாக்க அதுக்கு வியாக்கியானம் கொண்டு ஆழ்வார்களுடைய செய்தூக்கிகளுக்கு ஒரு விசேஷமான நிலைப்பாடு, அதுக்கு ஒரு விசேஷமான கௌரவம்லாம் எந்த இடத்துல இருந்ததுன்னாக்க தென்பக்கத்துல ரங்கநாதன் கடாட்சிச்சன் இருக்கிற பக்கத்துல தான் இருக்குன்னா. இப்போ இந்த பக்கத்துல ஆழ்வார்லாம் அவதாரம் பண்ணிருக்காரு, பாதி ஆழ்வார் ரங்கநாதனுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு பின்பக்கத்துலயும் அவதாரம் பண்ணிருக்காரு என்ன பண்ண. அதனால இப்ப தெற்குன்றது இருக்கிறது எப்படி தெற்குன்றது எந்த இடத்தை கொண்டு தெற்குன்றது நிர்தாரணம் பண்றதுன்னு அங்கெல்லாம் வரது சில இடங்கள்ல வியாக்கியானங்கள் எடுத்துருந்தோம்னா அதை ரத்தோசியாக எடுத்துக்கணும். என்ன தாமிரபரணி நதி எத்திரை கிட்டமாலா பயஸ்வினின்னு சொல்லச்சு இங்க திரமிடேஷு பூரிதா திரமிட தேசத்துல பகவத்பராளாக நிறைய பேர் இருந்திருக்கோம், பாகவதாளாக இருந்திருக்கிறவாள்லாம் நிறைய அவதாரம் பண்ணப்படுறான்னு சொல்லி ஆழ்வார்களை கொண்டு சொல்றார். அதால முதல்ல எடுத்தது தாமிரபரணி நதி ஏற்றான்னு சொல்லி அப்போ நம்மாழ்வாரை எடுத்ததுனால அந்த நம்மாழ்வார் அவதரித்த ஸ்தலத்தை அவர் அந்த பக்கத்தால பார்த்துருக்காரு. விசேஷமான ஒரு கௌரவம் இருக்கு. திக்தட்சிணாபி இது சொல்லிட்டு அந்த திருவல்லிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாளையே பார்த்துருக்கார். அவர் தெற்கு நோக்கு இருக்கிறதுன்றது அவ்வளவா நல்லது இல்லை. ஆனா சர்வோத்தரா பௌதி தேவி குணாவதாரா ஆண்டாளுடைய அவதாரத்தினால இது தெற்குன்றது இது வந்து பிதிர்காரியத்துக்குதான் தெற்கு பக்கம் பார்த்து பண்றதுன்றதெல்லாம் பண்ணுவோம். ஆனா இது எல்லாத்துக்காட்டிலும் மிகச்சிறந்ததாக ஆயிடுச்சுதான் ஆண்டாளுடைய அவதாரத்தினால தெற்குன்னு சொல்லினேன். இந்த தெற்கு வடக்குன்னு சொல்றதெல்லாம் வந்து எதை கொண்டு தீர்மானம் பண்றோம்னு நாம கேட்டோம்னாக்க அந்தந்த ஸ்தானத்தை கொண்டு நாம தீர்மானம் பண்றோம். அப்போ தென்னத்தியூரர் கழிவின் கீழ் பூண்ட வன்பாளன்னு சொல்லியிருக்காரு. தென்னத்தியூரராக இருந்துட்டு இருக்கிற பாரதத்துல இந்த அத்தியூராக இருந்துட்டு இருக்கிற காஞ்சிபுரம்
இந்த இடத்துல எழுந்திரல் இருக்க தேவ பெருமாள் அந்த தேவ பெருமாளுடைய காம்பீரியத்துல ஈடுபட்டவராக இருந்தாரா எம்பெருமானார். இப்படி அந்த தேவப்பெருமாள் தான் அவருடைய ஆராத்த தேவதையாக இருந்தாராம். அதே மாதிரி பெருமாள் சுவாமி தேசிகனுக்கும் ஒருத்தே ஹரிகிரீவமூர்த்தி அவருடைய சாட்சாத்காரம் ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் இருந்தாலும் கூட அந்த சுவாமியினுடைய தினக்கரியில சொன்னச்சு சுவாமியினுடைய குமாரர் தேவப்பெருமாள் அவருடைய ஆராத்திய மூர்த்தியாக எழுந்தருளியிருந்தார். சுவாமி தேசிகனுக்கு ஆராத்திய மூர்த்தியாக எழுந்தருளியிருந்தார்னு தினக்கரியில சாதிக்கின்றார். இதுக்காக மீதி திவ்ய தேசத்துக்கு குறைவுன்னு அர்த்தம் இல்லை. இந்த ஈடுபாடு எங்க இதே இப்படியே இப்ப ரங்கராசன்னா தேவப்பெருமான தன்னுடைய மனசுலயே நினைச்சிருக்கிறவர் அந்த செம்பெருமானரே கூட ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரமா அனுதினம் சம்பர்கயா என்று பிரார்த்தனை கொண்டார். ஸ்ரீரங்க ஸ்திரீக்கு எந்த விதமான குறவும் வரக்கூடாது, இது நீ தினம் தினம் ஸ்ரீரங்க ஸ்திரீ வளர்ந்து கொண்டே வரணும்னு பிரார்த்தனை பண்ண. அப்போ அகில ஸ்ரீரங்கத்துல பகுமதி குறைஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம்னா இல்ல, இதெல்லாம் இதுல இருந்து பார்த்தோம்னா ஸ்ரீரங்க ஸ்திரீக்கு தான் வருதுன்னாக்கா அதுலதான் பகுமதி அதிகமாக இருக்குது. கேள்வி அவர்களுக்கு எல்லாம் அந்த ஒரு பாகுபாடே கிடையாது. எல்லா தேசத்திலயும் ஒரு சமானமான எண்ணம் இருந்தாலும் கூட இதுல எடக்கண் வழக்கன்னு சொல்ற மாதிரி அவன் மனசுல பதியறதுன்றது ஒண்ணு இருந்துட்டு இருக்க, அது வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மூர்த்தி அவதாரத்துல எழுந்திருள்ள மூர்த்தியோ அல்லது சிவை குண்டத்துல எழுந்திரல் இருக்கிற மூர்த்தியோ அல்லது அங்கங்க திவ்ய தேசத்துல எந்த திவ்ய தேசத்துல நமக்கு ஈடுபாடு வருதோ அந்த திவ்ய தேசத்துல இருக்கிற எம்பெருமானுடைய மூர்த்தியோ இப்படிப்பட்ட மூர்த்திகளை தான் நாம தியானம் பண்ணணும். இப்ப எப்ப எந்த மூர்த்திய தியானம் பண்றது எப்படி தியானம் பண்றதுன்றத பத்தி விசாரம் பண்ண போறேன். இந்த இடத்துல நிராலம்பனமான ஒரு தியானம்ன்றது ஏற்படாதுன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ சாலம்பனமான தியானம் ஏதோ ஒரு ஒண்ணு மனசுல நினைச்சிட்டுதான் தியானம் பண்ண முடியும். அந்த ஒண்ணு அந்த மூர்த்தி எப்படிப்பட்டவராக இருப்பேன் அப்படின்றத பார்க்கணும். வரதராஜ ஸ்தவத்துல ஆழ்வான் சாதிக்கின்ற இந்த எம்பெருமான் கணக்கு அவதாரம் பண்ணாத போயிட்டாக்க என்ன ஆகும் அப்படின்றத பத்தி நாம இத பத்தி தான் நேற்றைய தினத்துல உத்தவத்தினுடைய வரத போவித்தவாத்தவாவது அவதரிஷன்னு சொல்லச்சு நீ அவதாரம் பண்ணாத போயிட்டேர்னாக்க என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிருக்கேன். ஸ்ருதி விஹிதாக வேதத்துல சொல்லிருக்கிறப்பட்டதாக இருந்திருக்கிற தியானம் அர்ச்சனம் எல்லாமே வீணா போயிடும். அப்போ வேதமே வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிருக்கேன். அப்ப தியானம் பண்ணணும்னாக்க அதுக்கு சுபாசிரயம்னு சொல்லக்கூடிய திவ்யமங்கல விக்கிரக சிந்தனம் அவசியம். அந்த சுபாசிரயமாக இருக்கக்கூடிய திவ்யமங்கல விக்கிரகம் ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் எழுந்துள்ள இருக்கார். இங்கெல்லாம் இருக்கேன்னா அவர் நம்மளால புலன்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறதுனால அவரால் நம்ம பிரத்யட்சத்துல பார்க்க முடியாது அவரை. அதனால அந்த ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தருளிக்கிற எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் நம்மளுடைய தியானத்துக்கு இலக்காகுமான்றது சந்தேகமா இருந்துருக்கு. ஆகையால அப்படி அந்த ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தருளிருக்க மாதிரி எம்பெருமான் நம்மளுடைய தியானத்துக்கு இலக்காகணும்னாக்கா நாம எவ்வளோ சிறப்பரிச்சையும் சாஸ்திரங்கள்ல சிறப்பரிச்சையும் பண்ணிருக்கணும். பெருமாள் சர்வகதராக எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிறவராக யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் விஜோர்த்தமான்னு விஷ்ணு புராணத்துல பராசரம் சாதிக்கிறார். இப்ப பெருமாள் எப்படி எல்லா இடத்துலையும் விபுவாக இருந்துருக்கேரோ அதே மாதிரிதான் பிராட்டியும் எல்லா இடத்துலையும் பெருமாள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் இருந்திருக்காருன்னு சொல்லி சொல்ற விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினி அப்படின்னு இவ ரெண்டு பேரும் விட்டு பிரியாதவர்களாக இருந்திருக்கா அபிரசித்தமாக இருந்திருக்கா என்றெல்லாம் விஸ்தாரமாக விஷ்ணு புராணத்துல பெருமாளும் பிராட்டியும் இருக்கின்ற நிலையை சாதிக்கின்ற. இப்ப நாம மனசுல நினைச்சுக்கணும் பெருமாள் எப்படி சர்வகத்தராக இருந்திருக்கார், பிராட்டியோடு கூட ஸ்ரீயஸ்பதியாக அவர் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கார். அப்படிப்பட்ட பெருமாளை நம்ம மனசுல தியானம் பண்ணணும் அப்படின்னாக்க அது அவ்வளவு சுலபமா ஆகுமா தெரியல. யாரால முடியும், முடியாதத்த சாஸ்திரம் உபதேசம் பண்ணாது. நம்மளால முடிஞ்சதுதான் சாஸ்திரம் உபதேசம் பண்ணும். இப்படி சாஸ்திரத்துல அதாவது வேதம் உபதேசம் பண்ணிருக்குன்னாக்கா நாம பண்ணிருக்கணும்.
அதுக்கு தகுந்த பயிற்சி நமக்கு இருக்கணும். அந்த பயிற்சி இல்லைன்னாக்கா நம்மளால அந்த மாதிரி தியானம் பண்ண முடியாது. இப்போ விவேக மகாராஜா இப்ப தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடம் எதுவாக இருக்கும்ன்றத தீர்மானம் பண்ணிட்டார். திரு தேயமாக மூர்த்தி, அந்த தியானத்துல விஷயமாக வேண்டிய மூர்த்தி எந்த மூர்த்தியாக இருக்கணும்ன்றத தீர்மானம் பண்ண போறேன். அதுக்காக தான் இந்த அங்கம் முழுக்க விசாரம் பண்ண போறது. இதுல சொல்லச்சு எல்லா மூர்த்தியும் சேவிச்ச பிற்பாடுதான் இந்த மூர்த்தி தான் எனக்கு ரொம்ப நிக்கிறது அப்படின்னு சொல்லி என் மனத்துல எப்பவும் நிக்கிறேன்னு சொல்லணும். அதுல சொல்லச்சு கிருஷ்ணாவதா கிருஷ்ணரூபாணி அசங்கேயானி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுடைய ரூபங்கள் பார்த்தோம்னாக்கா அசங்கே எண்ண ஒண்ணாததாக இருந்திருக்கு. அப்ப எண்ண ஒண்ணாவது இருக்கிறது எப்படிப்பட்ட கிருஷ்ணன், நவநீத கிருஷ்ணனாக இருக்கார், பாலகிருஷ்ணனாக இருந்திருக்கார், வேணுங்கானம் பண்ற வேணுகோபாலனாக எழுந்திருந்து இருந்திருக்கார், பெருமாள் சாரத்தியம் பண்ண பெருமாளாக இருந்திருக்கார், பாஞ்சாலிக்கு அனுகிரகம் பண்ண பெருமாளாக இருந்திருக்கார், துவாரகாதிபதியாக இருந்திருக்கிற பெருமாள் கண்ணனாக இருந்திருக்கார், சத்யபாமையோட கூட இருந்தவரா கண்ணன் இருந்திருக்கார், ருக்மிணியோட கூட எழுந்திருந்து இருக்கிற பெருமாள் அப்படின்னு ராகவத்தை பவர் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனின்னு சொல்ற பெரிய பிராட்டியினுடைய அவதாரமாக இருந்திருக்கார் ருக்மிணி. இப்படிப்பட்ட கண்ணன் எந்த கண்ணனாக நாம பண்றது, எந்த கண்ணனும் தியானம் பண்றதுங்க சங்கச்சக்கர கதாபாணியாக பெருமாள் அவதார திசையில எழுந்தள்ளி இருக்கிறார். மீதி அவதாரத்துல எங்கேயுமே அந்த பரத்வ ஜென்மத்தோட அவதாரம் பண்ணல. ஆனா கிருஷ்ணாவதாரத்துக்கு தான் பெருமாள் சமர்புதம் பாலகம் அம்புஜேட்சணம்னு சொல்லி அந்த பிறக்கச்சையே தாமரை கண்களோடையும் கூட பஞ்சாயுதங்களோட கூட சீவத்தம் போன்ற பெருமாளுக்கே உரித்தான அடையாளங்களோட அந்த தேவகியும் வசுதேவரும் எழுந்தருளி இருந்த சிறையில அவதாரம் பண்ணார். அந்த பாலகிருஷ்ணன் நினைக்கிறதா அந்த வசுதேவ தேவகிக்கு கை விலங்கெல்லாம் போயிடுறது. அந்த குழந்தை அவதார பெருமாள் அவதாரம் பண்ண உடனே அந்த கண்ணனை தூக்கி அப்படி வச்சு நிக்கிறா, அது அது மனசுல நிக்கிறதா யார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் நிக்கிறேன். அப்போ இதே சுவாமி தேசிக்கனே சாதிக்கிறார் தன்னுடைய சிரமதிசையில எப்படிப்பட்ட பெருமாள் தம்முடைய அந்திம ஸ்மிருதி வரத்தே எப்படிப்பட்ட பெருமாளாக நாம ஸ்மரிக்கணும்ன்றது சொல்லச்சு அகராகித சாருவம் சொன்னாளாக மகுடாலங்கு மயூர பிஞ்சமாளாக ஹரிணீல சிலா விபங்க நீலாக பிரதிபாஸ்வந்து மம அந்திம பிரயாணே சொல்லி சொல்ற அந்த பெருமாள் எப்படி கண்ணனா தேவசாயிக்கணும்னா அந்த காலத்துல நிலமேக்க சாமலனாக இருந்துருக்கு ஹரிணீல சிலா விபங்க நீலா அண்ண ஒரு இந்திரநீல கல்லை உடைச்சோமானாக்க உடைச்சா உள்ளுக்குள்ள ஏன்னா மேல இருக்கிற அப்படியே கல்லோட இருந்தனா அழுத்தி அடி இருக்குமா அந்த மாதிரி இல்லாத அந்த இந்திரநீல கல்லை உடைச்சோமானா உடைச்சதுக்கு உள்ளுக்குள்ள இருந்துருக்க கூடிய ஒரு பிரகாசம் இருக்கு. அப்படிப்பட்ட பிரகாசத்தோடு எழுந்துள்ள இருக்கிற தெய்வமங்கல விக்ரம் திருமேனியுடைய எம்பெருமான் தேவதாய்க்கணுமா எப்ப சொல்லணும் அகராகித சாரு வம்சனாக முதலாளம்பி மயூர பிஞ்சமாலாக கையில வேணுகோபாலனா தேவதாய்க்கணும்ன்றான். அவர் கையில வேணுவை வச்சுண்டு புல்லாங்குழலை வச்சுண்டு தலையில மயில் தொகையோட கூடையும் இப்படி பெருமாள் தேவதாய்க்கணும் கடைசி சமயத்துல அப்படின்னு சொல்லி சொல்றார். கிருஷ்ண கர்ணாமிர்தத்துல சொல்றார் போகோ சந்தியாவதனம் அசுதே நமஹா அப்படின்னு விளையாட்டுன்னு சொல்ற வார்த்தை. அப்பா சந்தியாவதனத்துல ஜெயத்ததா சவித்ர மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரதுஜாதன தன்னை விட்டாரான்னு சொல்லிட்டு அந்த பெருமாளை நாம எப்படிப்பட்ட சந்தியாவதனம் பண்ணச்சு எப்படிப்பட்ட பெருமாளை தியானம் பண்றோம்னாக்க சவித்ர மண்டல மத்தியவர்த்தி சூரிய மண்டலத்துக்கு நடுவில் இருக்கிற பெருமாளை தியானம் பண்றோம். அதனால தான் திரிகாலத்தையும் சூரியனை பார்த்து நம்ம உபஸ்தானம் பண்றதுன்றதெல்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கோம். நம்ம இப்படி தியானம் பண்றது அப்படிப்பட்ட பெருமாள்லாம் எனக்கு வானாண்டா எனக்கு ஓன்றது யார் ஓணும்னா பால கிருஷ்ணனாக இருந்திருக்கிற நிலையில போறோம். அவர் கிருஷ்ணாவதாரத்துல எத்தனையோ ஜெயசித்தவங்கள் பண்ணிருக்கு. அவர் தூதுவனாக போனார் இங்கு பாண்டவதூதர்னு ஒரு பெரிய பெருமாள் அத்தியுத்தம் திருப்பாடகம்னு பேர் அந்த திந்து தேசத்துக்கு. அங்க பாண்டவ தூதராக கண்ணன் எழுந்தருளிச்சு என்ன அற்புதமான ஒரு சன்னிவேசம். அவரை எப்படியான ஒரு கோவில் மாதிரி சாதாரணமான மனுஷன் மாதிரி அவர் போறே ஒரு பெரிய குழியை தோண்டி வச்சிருக்கா. அந்த குழியை தோண்டி வச்ச பிற்பாடு அது மேல சாதாரண எப்படியோ ஒரு இலையிலேயே மூடி வச்சிருக்கா. கண்ணன் இந்த வழியா தான் நடந்து வரப்புறே நடந்து வந்தாக்க அந்த கண்ணன் காலில் விழுந்த உடனே இந்த வீழ்ந்து கீழே விழுந்துருவே கீழே விழுந்துன்னு பண்டு படுகொழியில விழுந்த உடனே நாம எல்லாரும் கை தட்டி திரிக்கணும் என்ன நினைச்சுண்டு துரியோதனை இப்படி பண்ணான். ஏன்னா துரியோதனன் தனக்கு ஏற்பட்ட நிலைமைய வந்து கண்ணனுக்கு ஏற்படணும்னு நினைக்கிறான். ராஜதோயாகம் பண்ணச்சே துரியோதனன் உள்ள போறான்,
அந்த ராஜசூயம் பண்ணிட்டு தர்மபுத்தருடைய அரண்மனையில போனாக்க அந்த இடத்துல பார்த்தோம்னாக்க அது அப்படியே பளபள, இதெல்லாம் நம்ம மேல சொல்ல போறோம். இந்த சைடெல்லாம் பளபளப்பலான்னு இருக்கு, அது நீரோட்டம் மாதிரி இருக்கு, ரத்னங்களால எழைச்ச இடமா இருந்துருக்கு. இது காலை எடுத்து வச்சாக்க அங்க தண்ணியாட்டம் இருக்கேன்னு நினைச்சிட்டு காலை எடுத்து ஓரமா வச்சான்னா அது சாதாரண இடமா போயிடுமா? சரி, இது ஏமாந்து போய் அண்ணன் போய் காலை, சரி இது தண்ணி இல்லை இது ஏமாத்துறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்திருக்குன்னு நினைச்சிட்டு அந்த இடத்துல காலை வச்சான்னாக்கா தண்ணியா போய் துணி எல்லாம் ஈரமா போயிடுமா? இதை பார்த்து திரௌபதி சிரிச்சாளான்னு சொல்லி சொல்றது. அன்னைக்கு அவர் சிரித்தத்தினுடைய ஒரு ஒரு அதாவது பெண்கள் பிரிக்கிறது ஏளனமாக பிறரை ஏளனமாக பார்க்கறதுன்றது இருக்க அது ரொம்ப தப்பான ஒரு காரியம். இது அதனுடைய பரிபவம் தான், அதனுடைய சிரமம் தான். பிற்காலத்தில் அவள் எத்தனையோ விஷயங்கள்ல சிரமப்பட்டார்னு சொல்லி சொல்றது. இதெல்லாம் வரைச்சு அந்த கண்ணனுக்கு வரைச்சு அந்த பெருமாள் வந்து துரியோசனை இந்த மாதிரி பண்ணா கண்ணனை பார்த்து நம்ம கை தட்டி சிரிக்கணும், கீழே விழுந்தாருனாக்கா நம்ம சிரிக்கணும், தடிக்க விழுந்தா சிரிக்கணும்னு எல்லாரும் காத்திருந்திருக்காங்க. கண்ணன் போக பெரிய ரூபத்தை எடுத்துக்கிற அந்த இடத்த காலை வைக்கிட்டே பார்த்தோம்னாக்கா அந்த திருவடி கூட போறல, அவ்வளவு உண்டு தமாத்துண்டு இடமா அப்படியே சேவை சாய்க்கிறாரு. இங்க திருப்பாட கன்றதுலேயே தேசம் காட்சிபுரத்துக்கு வந்தாரு, இங்க சேவிக்கலாம். அங்க பாண்டவ தூத பெருமாள்னு கால் மேல காலை போட்டுட்டு பெருமாள் எழுந்திருந்து இருக்காரு. ஒவ்வொரு நகங்களும் தெரிவிக்கணும், கோபுரிய பெருமாள் அத்தியுதமான ஒரு சேவை அந்த திருப்பாடகத்துல. அந்த மாதிரி ஒவ்வொரு திவ்ய தேசத்தையும் ஒவ்வொரு பெருமாளையும் சேவிச்ச பிற்பாடுதான் எந்த பெருமாள் நம்ம மனசுல நிலைக்கிறேன்றது நமக்கு தெரியும். இப்போ சரி, இப்ப நம்ம அசன்னிக்கிட்டம் சன்னிக்கிட்டமாக இருந்தது நம்ம பக்கத்துல இருக்கிற ஊரா இருந்ததுனாக்கா பக்கத்துல இருக்கிற இடமா இருந்ததுன்னா இந்த பெருமாளை போய் சேர்த்துருவோம், அந்த பெருமாளை போய் சேர்த்துருவோம், எந்த பெருமாள் நமக்கு நிற்கிற அதாவது ஃப்ரீக்வன்சி விடுமோஷன் பகவான் தரப்புல சொல்லுவா. ஏற்கனவே நம்ம தீர்மானம் பண்ணிட்டு இவர் ஒருத்தர் தான் நமக்கு இல்லை, இவர் ஒருத்தர் தான் நம்ம மனசுல இருக்கிறதா நமக்குன்ட்டு அப்புறமா மீதி பேரை போய் சேவித்தோம்னா அதெல்லாம் ரசிக்காது. இது பார்த்தோம்னா அமுதனு போய் நம்ம தெரிவிக்கணும், அமுதனுடைய வடிவழுகளை ஈடுபட்ட மகான்கள் எத்தனையோ பேர். அந்த அமுதனுக்கும் கோலம் கோமளவல்லி தாயாரும் எழுந்திருந்தாக்கா தொல்லிசீல வயோவிரத்தான் தொல்லியாபிஜனம் ராகவோர்கதி வைதேகின் தஞ்சேயம் அதிதேட்சனான்னு சொல்லி ராமனுக்கும் சீதா பிராட்டிக்கும் எப்படி ஒரு ஒற்றுமை எல்லா விதத்திலையும் ஏற்பட்டு இவர்கள் தான் வந்து உத்தமமான தம்பதிகள்னு வால்மீகி பகவான் மங்களாசாசனம் பண்றதோ அதுவும் சிறிய திருவடி முகத்தினால இந்த அனுமான் நினைக்கிறதாக சொல்லி மங்களாசாசனம் பண்றாரோ அந்த மாதிரி ஒரு அனுரூபமான திவ்ய தம்பதி தாம்பத்தியம் அந்த திவ்யமங்கல விக்கிரத்த அமுதனும் கோமலவல்லி தாயாரும் ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்து செயல்வானா அவ்வளவு கம்பீரமா இருந்திருக்கும், அத்தியாச்சரியமான சேவையா இருந்திருக்கும், அதை நம்ம மனசை விட்டு போவே போகாது. இப்படி ஒவ்வொன்றும் செய்திருக்கணும். அதாவது 19 சேவைன்னு ஒரு சேவை அமுதன் பண்ணது இல்லை பார்த்தோம்னாக்க அன்னை தினத்துல பெருமாளுக்கும் தாயாருக்கும் பெருமாள் வந்து தாயாருடைய திருக்கோலம், தாயாருக்கு பெருமாள் திருக்கோலம். அந்த சேவிக்கிட்ட யார் பெருமாள் யார் தாயாருன்னு தெரியாது, அதுதான் ஒரு விசேஷம். அங்க கூட ரங்கநாதனுக்கு பொங்கலோத்தரத்துக்கு முதல் நாள் அந்த இடத்துல மோகினி அவதாரம் எடுப்பார், அப்ப பட்டர் காமிச்சு சாதிக்கிறார், பட்டரை பார்த்து கேட்கிறேனா எப்படி இருக்கு எனக்கு தாயார் வேஷம் அப்படின்னா எல்லாம் அதே அடையாளத்தோடு தான் இருக்கு, நல்லதான் இருக்கு, ஆனா கண்ணு காமிச்சு கொடுத்து வருதுன்னு சொல்றாருன்னு சொல்லுவா. உங்களுடைய திருக்கண்கள் தாயார் இடத்துல இருக்க தாயார் கண்கள்ல இருக்கக்கூடிய வாத்தல்யம் உம்முடைய கண்ணில் இல்லை, உங்க கண்ணு காமிச்சு கொடுத்து இருந்த தேவப்பெருமாள் 5 அந்த நாச்சியார் திருக்கோலத்துல தேவப்பெருமாள் எழுந்திருந்தார். அன்னைக்கு பார்த்தோம்னாக்க அப்படியே நாட்டு அந்த தாயார் என்னென்ன பவழ மாலை சாத்தின்றிருக்கிறோம், தாயாருடைய திருவாபரணங்கள்லாம் என்ன வந்தோ அத்தனை திருவாபரணங்களையும் தேவப்பெருமாள் சாத்தின்றிருக்கு. தாயாரா பெருமாளார்னு தெரியக்கூடாதுன்ற மாதிரி பார்த்தோம்னாக்க இன்னும் கேட்டா அந்த இதனத்துல ஸ்ரீசடாரி உட்பட தாயார் சடாரி தான் பெருமாள் சடாரி வர்றாரு. ஆகையால இப்படிலாம் சேவிக்கச்சே பார்த்தோம்னா தாயாரா பெருமாளா தெரியலையே அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம். இப்படி ஒரு அனுரூபமான ஒரு சேவை எது மனசுல நினைக்கிறதுனாக்கா எல்லா இடத்துலயும் சேவைதான் வந்து கடைசியில இதுதான் என் மனசுல நினைக்கிறதுன்னு ஒண்ணு சொல்ல முடியும். அப்போ பக்கத்துல இருக்கிற திவ்ய மூர்த்திகள் எல்லாம் நாம கிட்ட போய் சேவிச்சுக்கலாம், தூரம் இருக்கிறவள்னா எங்கேருந்து சேவிக்கிறது எப்படி சேவிக்கிறதுன்றது ஒரு சந்தேகம் வருது. அதுக்கு வரச்சேதான் அந்தந்த இடத்துல எழுந்தொழி இருந்திருக்கிற அன்னைக்கு கண் கிருஷ்ண கிருஷ்ணரூபான் அசங்கேயான்னு சொல்லச்சே அசங்கே எண்ண முடியாததான் இருக்கிற கிருஷ்ணர் பாலகிருஷ்ணர் எப்படி இருப்பே, வந்து வேணுகாலம் பண்ற கிருஷ்ணர் எப்படி இருந்து பேர், அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ற கிருஷ்ணர் எப்படி இருந்து பேர், தூதர்வா போனவர் அந்த கிருஷ்ணர் எப்படி இருப்பேர்னாக்க
எல்லாரையும் நம்ம இங்க பார்க்க முடியுமான்னு நம்ம தெரிவிக்க முடியுமான்னு என்னைக்கோ நடந்த நிகழ்ச்சி அந்த மொத்தம் அந்த சாஸ்திரங்களை கொண்டு அதுல யார் அத்தியாசம் பண்ணவாளாருன்னு இருக்கோ, மகாபாரதத்துல எப்படி எப்படி எல்லாம் சொன்னதாக இருந்து இருக்கோ, பாகவதத்துல எப்படி சொல்லி இருக்கோ, புராணங்கள்ல மகர்ஷிகளுக்கு எல்லாம், ஏன்னா மகர்ஷிகள்லாம் எப்படி சொன்னான்னா அவளுக்கு எல்லாம் பிரத்யட்சமா சேவ சாட்சி. வால்மீகி பகவான் அப்படியே ராமாயணம் மொத்தம் பார்த்தேன்னா ராமாயணத்துடைய காலம் வேற, வால்மீகி பகவான் இருந்த காலம் வேற. இருந்தாலும் ராம வால்மீகி அது மொத்தம் தெரிஞ்சதுன்னா அந்த நடந்த நிகழ்வு மொத்தத்தையும் பிரம்மாவுடைய அனுகிரகத்தினால எப்படி எப்படி எல்லாம் நடந்ததோ அது மொத்தத்தையும் அப்படியே மனசுல ஓடுறது அவருக்கு. அப்படியே ராமாயணம் பண்ணாரு அவர். இப்படி எல்லாம் அந்த வார்த்தைகளை கொண்டு, மகான்களுடைய வார்த்தைகளை கொண்டு அந்தந்த எம்பெருமான்களை நாம சேவிக்கிறோம், அந்தந்த அவதாரத்தை உண்ட பெருமானத்தை சேவிக்கிறோம். நம்ம காலத்துல இல்லாத திவ்யமங்கள விக்கிரகங்களுக்கு, எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகங்களையும், நமக்கு அருகாமையில் இல்லாத எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகங்களையும் ஒரே சமயத்துல பார்க்கணும் சேவிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய சித்திரசாலையாக்கி, அந்த சித்திரசாலையில 108 திவ்யதேசத்திலையும் பெருமாள் எழுந்திருக்க பிரகாரம், அவதாரங்கள்ல பெருமாள் எழுந்தொழி இருந்த பிரகாரம், இப்படி எல்லா இடத்துலையும் ஒரே இடத்துல எல்லா எம்பெருமானுடைய ரூபங்கள் மொத்தத்தையும் ஒரே மூர்த்தி எப்படி எப்படிலாம் எழுந்தொழி இருந்தாரோ அது மொத்தத்தையும் சித்திரமாக ஒரு இடத்துல சித்திரசாலையில வெடிச்சிருக்கான். அதை பார்க்கறதுக்காக விவேக மகாராஜா சுமதியோட வரப்போற. அவ ரெண்டு பேரும் வரச்சே அந்த சித்திரசாலையை பார்க்கணும், அதுக்குள்ள எல்லாம் பண்ணி வைக்கணும்ன்றது இருக்கு. இப்ப இந்த சித்திரசாலையாக இருந்திருக்குனாக்க, இப்ப இந்த சித்திரசாலையில இந்த மூர்த்திகள் மொத்த மூர்த்திகளும் ஒரே சமயத்துல பார்த்த பிற்பாடு எந்த மூர்த்தியினுடைய மூர்த்தியினத்துல ஈடுபாடு அதிகமானதோ அந்த மூர்த்தி தியானம் தாங்கள் செய்யறதுக்கு தியானம் செய்யறதுக்கு ஏற்ற மூர்த்தியாக தேய மூர்த்தியாக தீர்மானம் பண்ணி இவ தியானம் பண்ணணும்னு நினைக்கிறார். அந்த விஷயத்துதான் இந்த அங்கத்துல சொல்ல போற. இப்ப மூர்த்திகளுடைய தரிசனம் இல்லாமல் அவரை தியானம் பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். நாம எங்கெங்கயோ இருந்துட்டு இருக்கோம், நம்ம இங்கேயே காஞ்சிபுரத்திலேயே இருக்கட்டும், இத்தனை தேவதேசத்துல நாம இருந்தோம், அத்தனை பெருமாள் மொத்த பேரையும் நாம தேவிச்சுட்டு வந்தோம்னா தெரிவிக்கல. பக்கத்துல 1 கிலோமீட்டர்ல கூட இருக்காது, 2 கிலோமீட்டர் கூட இருக்காது, அங்க போனா எதிர்த்துக்காரர் எழுந்திரல் இருக்காரு, இன்னும் பக்கத்துல போனா அட்டபதி பெருமாள் எழுந்திருக்கு, திருவேலுப்பையில போய் எழுந்திரல் இருக்கு, பெருமான காமாசிக்க எழுந்திரல் இருந்திருக்காரு, இப்படி தீப பிரகாசம் எழுந்திரல் இருக்காரு, எத்தனை பெருமாளை யார் போய் சேவித்திருக்கா, இந்த தன்னை திருவிழியே இருந்துட்டு இருக்கா, தேவ பெருமாளை தெரிவிக்கிறதுக்கே எங்களுக்கு கஷ்டமா இருந்துருக்கு, அந்த பெருமாள்லாம் நாங்க எங்க இருந்து தெரிவிக்க போறோம் அப்படின்னா உத்தர தெரிவித்ததில்ல. அதே எதிர்த்துக்காரர் எழுதுறாரு, என்ன கம்பீரமா எழுதுறேன்னு பார்த்துட்டு அவர் ஏழின பிற்பாடு, அவர் சேவிச்ச பிற்பாடு அந்த காம்பீரியத்துல ஒரு தேஜஸ்ல ஒரு ஈடுபாடுன்றது நமக்கு வருது. அப்போ ஒரு ஒரு எந்த விதமான முன்னாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு நிர்மலமான மனசோட கூட அந்த சித்திர சாலையில போய் நாம சேவிக்க சேவா விவேகன் பார்த்துட்டு எந்த சித்திரத்துல எந்த மூர்த்தி எம்பெருமானுடைய எந்த மூர்த்தியில தமக்கு ஈடுபாடு அதிகமாக வருதோ அந்த மூர்த்தி தனக்கு தேய மூர்த்தியாக ஆக்கிக்கணுங்கிறதுக்காக பண்ற. சித்திரம் வரைகிறதுன்றது சாமான்யமான விஷயம் இல்லை. இது இப்போ இந்த மூர்த்தியை சித்திரம் வரையணும்னு சொன்னோம்னா அதுக்கு சமர்த்தாலா இருக்கும். அந்த சாமர்த்தியம் இல்லைன்னாக்க அது அந்த சிற்பம் சித்திரம் இது ரெண்டும் அது பெரிய சாஸ்திரமாகவே சொல்லப்பட்டிருக்கு. தத்ரூபமா வரணும், அப்படி அப்படியே இருக்கணும், எப்படி எழுந்துட்டு இருக்காரோ அப்படியே காண்பிக்கணும். இந்த காலத்துல வாழ நிழல் சித்திரம் போட்டோன்றது வந்துருக்கு, அந்த காலத்துல அது கிடையாது. அகையில ஒரு காலத்துல ரோகிணிக்கும் அதாவது ருக்மிணியும் கிருஷ்ணனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சுக்கிறதே எப்படி நினைச்சுக்கிறாருன்னா, கிருஷ்ணனை பத்தி வந்து ருக்மிணிண்ட வந்து பிராமணாலாம் வந்து சொல்றா இப்படி அழகா இருந்துக்கோ சாக்கான் நம்மதான் நம்மதான்னு இப்ப எழுந்திருக்கேன்னு சொல்ற. ருக்மிணியை பத்தி கிருஷ்ணனிடத்துல எல்லாரும் வந்து சொல்றா என்ன அழகா இருந்துருக்கா, எப்பேற்பட்டவோ மகாலட்சுமி மாதிரி இருந்துருக்கா, உனக்கேற்கும் கோலமலப்பாவைக்கு அன்பாகிய என்னன்பேயோன்னு உனக்காகவே அவதாரம் பண்ணவாளாக இருந்திருக்கான்னு கிருஷ்ணனிடத்துல சொல்றா. இந்த பிராமணாளுடைய வார்த்தைய கேட்டு கேட்டு அவளுக்கும் இமேஜினேஷனுக்கும் அவளுடைய மனசுக்குள்ள ஒரு கற்பனை ஏற்படுறது இப்படிப்பட்டதாக தான் இருந்துருக்கும் கிருஷ்ணனுடைய ரூபம்னு சொல்ற.
அந்த மாதிரி கண்ணனுக்கும் ருக்மணியனுடைய ரூபம் மனசுல வருது, அதை பார்க்காதே வர ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காதையே அவர்கிட்ட ஈடுபாடுன்றது ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு ஈடுபாடு அவரவர்களுக்குள்ள ஈடுபாடுன்றது வருது. அந்த மாதிரி சித்திரமே கூட போறோம், அதை சாட்சாத்தா சேவை கொண்டதுல பரவாயில்ல, நம்ம நிச்சயம் அட்டாட்சரம் பண்ணச்சே நம்ம தியானம் பண்றோம், சவ்யம் பாதம் பிரதாதே சிறிதரிதகரம் தட்சிணம் துஞ்சைத்ரா ஜானம் நியாதாய சர்வேதரம் இந்திரம் பஜம் நாகபோகே நிசாய பஸ்டாத் பாகுத்வயன பிரதிஷ்டம் ஹாரேன் சங்கடக்கான்னு சொல்லிட்டு அந்த பெருமாள் எப்படி சிவை குண்டத்துல எழுத்துகள் இருந்திருக்காரு, நாம நிச்சயம் தியானம் பண்றோம் அட்டாட்சரம் பண்றதுக்கு முன்ன இப்படி ஒரு காலை தொங்க போட்டுண்டு, ஒரு கால் மேல காலை போட்டுண்டு, பின்னாடி ஒரு இதை வச்சுட்டு, கையை ஒரு கையை பின்னாடி தாங்கிட்டு, இப்படி சேஷம் போகே நிசாய பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணிட்டோம், பின்னாடி கிருஷ்ணா பாகுத்வயன பிரதிபட ஜபனம் ஹாரேன் சங்கடக்கான்னு மின் ரெண்டு திருக்கைகளால சங்கடக்கிரத்தை தரிச்சுண்டு இப்படி எல்லாம் தேவை சாய்க்கிறேன்னு நாம நிச்சயம் தியானம் பண்ணிட்டு அப்புறமா அட்டாட்சரத்தை நாம ஜபம் பண்றோம். நாம இப்படி பெருமாள் எழுதிருக்கேன்னு நம்மளால தியானம் பண்ண முடியறதுக்கு காரணம் எப்படின்னா, சேஷவாகனத்துல பெருமாள் இப்படி தேவை சாய்க்கிறதுனால இங்க சேஷவாகனத்துல நாம எப்படி பெருமாளை தேவை சாய்க்கிறாரோ அதே மாதிரிதான் சீவை குண்டத்துல பெருமாள் தேவதாயிருக்கிறேன். அப்ப சீவை குண்டத்துல இருக்கிற எம்பெருமான நம்ம இப்படி தியானம் பண்றோம்னு சொல்லி சொல்றோம். இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சேவையில ஒரு ஈடுபாடு ஏற்படுறது. இப்ப எதுல ஈடுபாடு ஏற்படுறதோ அதை கொண்டுதான் அதுதான் தியானமூர்த்தியாக இருக்கணும்ன்றதுக்காக இப்படி எப்படி எல்லாம் பெருமாள் எழுந்தருளி இருக்கிறோ அந்த திவ்யமங்கல விக்கிரகம் எப்படி எல்லாம் சேவதாதிக்கிறதோ அப்படியே ஒரு சித்திரம் வரும். அந்த அப்படியே சித்திரம் இருந்தாதான் அதனுடைய ஈடுபாடு வருமே தவிர, அது பெருமாள் எழுந்திரல் இருக்கிறது ஒரு மாதிரி சித்திரம் வரைஞ்சிருக்கிறது ஒரு மாதிரியா இருந்ததுனாக்கா அதுல ஈடுபாடே வராது. அப்போ யார் அந்த சித்திரத்தை வரைகிறாளோ அவளுக்கு ஒரு ரொம்ப பெரிய சாமர்த்தியம் இருக்கும். அதாவது அந்த சாமர்த்தியம்னா எப்படிப்பட்ட சாமர்த்தியம்னா, நேர வஸ்துவை பார்த்துட்டு அந்த வஸ்து மாதிரியே நாம சித்திரம் வரையிறதுன்றது இது ஒரு பிரகாரமான சாமர்த்தியம். இப்படிதான் இருக்கும்னு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கிறத நினைச்சுட்டு அந்த சாஸ்திரங்கள்ல சொன்ன பிரகாரத்துக்கு அப்படியே தியானம் பண்ணிட்டு அந்த சித்திரத்தை வரையறதுன்றது இருக்க இது இன்னும் ஒரு பெரிய பெரிய ஒரு சாமர்த்தியம். இங்க சொல்லச்சு உங்களோட ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் சென்னையில இருக்கச்சு, அதாவது பிராமணிகமான ஒரு விஷயம் தான், தவறான விஷயம் இல்லை, பகவத் விஷயம் காலக்ஷேபம் சொல்லிட்டு வந்திருந்தேன். அப்போ அஞ்சாம் பத்து முடிஞ்சது, ஆறாம் பத்து சொல்லிருந்துருக்கேன். இப்ப அனத்தியனம் வந்துட்டு அனத்தியன காலத்துல பகவத் விஷயம் காலக்ஷேபம் சொல்ற வழக்கம் இல்லை. அந்த அனத்தியன காலத்துல சுந்தரபாகு ஸ்தவத்தை அங்கே உபன்யாசமா சொல்லிட்டு வந்தேன். அந்த காலத்துல அது ஒரு 40 நாளைக்கு அனுபவம், அந்த நாள்ல வந்து சுந்தரபாகுத்தவத்தை சொல்லிட்டு வந்தேன். அந்த அழகனுடைய அழக அத்தியுதமாக ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ணிருக்கார் சுந்தரபாகுத்தவத்துல. ரொம்ப கம்பீரமான ஸ்தோத்திரம் அது பண்ணி அந்த ஸ்தோத்திரமும் முடிஞ்சிட்டு அந்த 40 நாள்ல அந்த முடிஞ்சிட்டு அநேகமா அனுபவ காலமும் முடிஞ்ச உடனே அந்த இடத்துல ஒரு பாட்டி இருந்தா, அந்த பாட்டி என்ன பண்ணா, நீங்க வந்து சுந்தரபாகுத்தவம் சேவிச்சோம்னாம்போ அதை சேவிச்ச உடனே எனக்கு ஆழ்வான் தேசியம் தீக்கொண்டு சேவிச்ச உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு, அந்த அழகரை போய் நேர போய் சேவிச்சுட்டு வரணும்னு ஆசையா இருக்கு, அங்கையெல்லாம் நீங்களும் வாங்கோ நாம போய் நேர போய் அழகரை சேவிச்சுட்டு வரலாம்னு அந்த பாட்டி கேட்டா. எனக்கு ஏதோ ஆத்துல ஒரு அசௌகரியம் இல்லை, ஏதோ அப்பா அம்மாவுக்கு என்ன சிசுரோட்டம் பண்ணணும்ன்ற ஒரு நிலையோ என்னமோ தெரியல, நீங்க போய் சேவிச்சுட்டு வாங்கோ, நான் வந்து மனசாலே நான் சேவிச்சுக்கிறேன் நான், நீங்க போயிட்டு வாங்கோன்னு சொல்லி சொன்னேன் நான். அவ போயிட்டு வந்தா அந்த இடத்துல போய் திருமாலஞ்சோல அழகர் போய் சேவிச்சுட்டு வந்தா, சேவிச்சுட்டு வந்த பிற்பாடு அடுத்த நாள் வேற எல்லாம் போயிட்டு வந்த பிற்பாடு மறுபடியும் உபன்யாசத்துக்கு போனோம் நான், வந்து பகவத்கீதையை ஆரம்பிக்கணும், மீது எந்த இடத்துல விட்டமோ விட்ட இடத்துல ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் போனேன். அந்த பாட்டி சில விஷயங்கள்லாம் அப்படியே மனசுல என்ன நினைக்கிறதோ என்ன படுறதோ அதை அப்படியே நேருக்கு நேர் சொல்லிடுவான். இவா என்ன நினைச்சிருப்பா என்ன அப்படின்றத பத்தியே பிரச்சனையே பண்ண மாட்டான். நாம இன்னைக்கு என்ன கொஞ்சம் நாயகிட்டு வந்தோம்னாக்கா
இவ இத்தனை பேரும் வந்திருக்கா, இவ எல்லாம் எல்லா காரியத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு வந்து வந்திருக்கா, நீங்க இப்படி லேட்டா வந்தா நல்லா இருக்குமா இது அப்படின்னு நம்மளே கேட்பா. எங்க அம்மா ஸ்தானத்துல இருந்திருந்த பாட்டி வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டி கேட்கறத நான் எதுவுமே தப்பாவே நினைச்சுக்க மாட்டேன். நான் அங்க போயிட்டு வந்து பெருமாள்லாம் சேவிச்சங்களா என்னாச்சு அப்படின்னா, போகாதே இருந்திருக்கலாம் போல இருந்திருக்கு அப்படின்னா அந்த பாட்டி. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, இந்த ஆழ்வான தேசியத்துல இப்படி அப்படின்னு சொல்லச்சு, அந்த தாமரை கண்கள்னு சொல்லச்சு, அதீர்க்கம் அப்ரேம துக்கம்னு சொல்லி அந்த சுந்தரபாகுனுடைய திருக்கண்களை அந்த ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ணச்சு, வேற ஏதோ வழி இல்லாத தாமரப்பூவோ ஒரு திருஷ்டாந்தமா சொல்றான், அது பெருமாளுடைய திருக்கண்கள் எப்படி நம்மள்ட இருந்த பிரேமையோ நம்மள்ட நம்மளத்துல இருக்கிற பரிவை அந்த திருக்கண்கள் காண்பிக்கின்றனவோ அந்த மாதிரி இந்த தாமரப்பூக்கெல்லாம் ஒன்றும் காண்பிக்கவே இல்லை. ஆகையில ஏதோ ஒரு காரணத்துக்காக வெறும் ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்குள்ள சிறப்பான ஒரு வஸ்துன்றதுக்கு அப்புறம் அந்த திருக்கண்களை தாமரப்பூக்கு மாதிரி எழுந்திருந்து இருக்குன்னு சொல்லி சொல்றான்னு சொல்லி இதெல்லாம் ஆழ்வானுடைய மங்களாசாசனம். நீங்க அப்படின்லாம் சொன்னங்கோ அங்க போனாக்க ஒரு சாதாரண வேட்டியைதான் பெருமாள் சாத்தின்றிருக்கார். அந்த சுந்தரபாகு தூரேந்து நிச்சுட்டு எனக்கு முழுக்க சேவை கூட முடியல, நீங்க போயிட்டு வாங்கன்னு என்னை அமுச்சு வச்சுட்டா. எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, மனசுல நான் என்னென்னமோ எல்லாம் எதிர்பார்த்துட்டு போனேன், ஒண்ணுமே இல்லாத திரும்பி வந்துட்டேன். நான் போகாதையே இருந்திருந்தேன்னா கூட அந்த சுந்தரபாகுவை நான் மனசாலேயே ஆழ்வான் எப்படி மங்களாசாரணம் பண்ணவரோ அந்த மாதிரியே இப்படி இருப்பேர் அப்படி இருப்பேர் நினைச்சிருந்தேன். இது கடைசியில ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு, எனக்கு தப்புன்னு போயிடுச்சு. நம்ம அன்றைக்கு சொன்ன மாதிரி சொன்னா அது அவ்வாளுடைய அனுபவம், நாம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இப்ப இங்க எதுக்காக சொல்றேன்னா, ஆழ்வானுடைய சீர்திருப்தியை கொண்டு ஒரு சித்திரம், நாம போகவே போகல, தேவபெருமானையும் சேவிக்கவே இல்லை, சுந்தரபாகுவையும் சேவிக்கல. அந்த தேவபெருமானம் அப்படியே பாணிபாத வதநீட்சண சப்தைகி அம்புஜான் எப்பதிஷன் வரதத்வம்னு அந்த தேவபெருமானம் மங்களும் மங்களாசாசனம் பண்ணத்தே ஒவ்வொன்றும் தாமரை கண்கள் தாமரை போல இருந்துருக்குன்னா மங்களாசாசனம் பண்றேன். அதே மாதிரி தேவபெருமாள் எப்படி ஆழ்வான் மங்களாசாசனம் பண்றாரோ மங்களாசாசனம் பண்ண ஸ்லோகங்களை கொண்டு தேவபெருமாளுடைய சித்திரத்தை வரையணும். அப்போ அந்த கிரந்தகர்த்தா அவனுடைய எண்ணம் எப்படி இருக்குன்றத, அவ எண்ணங்கள்லாம் எப்படி ஓடுறதுன்றத தெரிஞ்சுட்டாதான் அந்த சித்திரத்தாலத்துல வந்து தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னாக்க அந்த சித்திரத்தை வடிக்க முடியாது அவளால், அதுக்கு பெரிய பிரயாசம் வேணும். ஆகையால இத்தனை எம்பெருமான், இப்போ நம்ம வேணா இவாளெல்லாம் வேணா தேவபெருமானை சேவிச்சிடுறோம், சுந்தரபாகவம் சேவிக்கிறோம், அமுதனை சேவிக்கிறோம், சேவிக்கிறத மனசுல நினைச்சிட்டு நாம இப்படி இருப்பேருன்னு சொல்லி சொல்றோம். நாம அந்த விபவங்கள் சங்கர்ஷண பிரத்யும்னா அனிருத்தம்னு சொல்லி சொல்லிருக்கோம். நாம எங்க சேவிச்சிருக்கோம், சங்கர்ஷண சேவிச்சிருக்கோம், அனிருத்தர் சேவிச்சிருக்கோம், பிரத்யும்னு சேவிச்சிருக்கோமா, நாம யாரை சேவிச்சிருக்கோம், இல்ல வாசுதேவனு தான் சேவிச்சிருக்கோம்னா பரவாசுதேவ மூர்த்தியாக எழுந்துட்டு இருக்காருன்னு சொன்னா அவரை தான் சேவிச்சிருக்கோமா, யாரையும் சேவிச்சிருந்த அவளை நாம தியானம் பண்ணிட்டு அவளுக்கு எங்க சொல்லிருக்கேன்னா சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இப்போ துவாரக நாம பஞ்சரம்னு சொல்லிருக்கு, அதுல சொல்லச்சு கேசவாதி 12 எம்பெருமான்களும் திருநா விபவங்கள் தானே, அதுல வரச்சே விபவம் வியூகம் அப்படின்னு சொல்லச்சு. அந்த வியூக அவதாரங்கள்ல வரத்தே 12 அவதாரங்கள்ல வரத்தே ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்குன்றிருப்பார்னு சொல்லி சொல்லியிருக்கார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் சாஸ்திரத்துல எப்படி சொல்லிருக்கோ, நம் பூர்வார்கள்லாம் எப்படி மங்களாசாசனம் பண்ணிருக்காளோ அதை அப்படியே மனசுல நினைச்சிருந்த அந்த சித்திரத்தை வரையணும். இப்படி சித்திரத்தை வரைஞ்சாதான் அந்த சித்திரம் தத்ரூபமா இருக்கும், இல்லைன்னாக்கா தத்ரூபமா இருக்காது. இப்ப இதுக்கு ஒரு சம்ஸ்காரம் வேணும். இந்த சாஸ்திர முகத்தினால சாஸ்திர ரூபமா இருக்கிறதுனால இந்த மூர்த்திகளை அனுபவிச்சு இப்போ ஆழ்வான மங்களாசாசனம் பண்றோம், தேவபெருமான மங்களாசாசனம் பண்றோம், எல்லாத்திலையும் பார்க்கணும். அங்க ஒரு வைசத்திய ஞானம் இருக்கணும். பெருமாள் இப்படி ஏழ்றேன்னா இதுக்கு என்ன காரணங்கிறத பார்க்கணும். சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற இன்னைக்கு சுவாமி தேசிகனுடைய திருநாட்டம் புரட்டாசி திருவோண தன்னைக்கு தேவ பெருமாள் அவர் மயில் தொகையை சமர்ப்பிச்சுண்டு சௌரி சமர்ப்பிச்சுண்டு சேவை சாய்க்கிறார். இது என்னத்துக்காக இந்த மாதிரி இன்னைக்கு இந்த ஒரு அலங்காரத்தை இவா பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டமானாக்கா, அப்ப தேசிகனுடைய சீர் சுத்தி நமக்கு தெரிஞ்சவாடா இருக்கணும் என்று பெருமாள் சுவாமி தேசிகன் எப்படி பாரித்தாரோ அவர் பாரித்த வண்ணம் பெருமாள் சேவை சாய்க்கணும்னு தீர்மானம் பண்ணி இப்படி சேவை சாய்க்கிறேன்னு சொல்றதுக்கு தேசிகனுடைய சீர் சுத்தியில ஒரு ஞானம் இருக்கணும், அதுல ஒரு பரிச்சயம் இருக்கணும், அதுல ஒரு அபியாசம் இருக்கணும், அதுல திரும்பி திரும்பி தெரிஞ்சிருக்கணும். ஸ்ரீரங்கத்துல போனவனா ஸ்ரீரங்கத்துல சத்த பிராகாரம் மத்திய சதசிங்களோ பாகமானே விமானேன்னு சொல்லி
அங்க ரங்கநாதன பெரிய பெருமாள் மங்களாசாசனம் பண்றார், பட்டர் மங்களாசாசனம் பண்றார். அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா சப்த பிராகார ஒவ்வொரு பிராகாரத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு, ஒவ்வொரு விசேஷமும் இருந்துட்டு இருக்கு. அத்தனை விசேஷத்தையும் தெரிஞ்சுட்டு சொன்னாதான் அது அனுபவிப்பதற்கு ஏற்றதாக இருக்கணும். இது ரங்கநாதன் இருக்கும், இல்லைன்னாக்கா ஏதோ பொம்மை பார்த்துட்டு சொல்ற மாதிரி இருந்தும் இருக்குமே தவிர இதெல்லாம் ஒவ்வொரு விஷயம். அப்போ இந்த விஷயமான ஒரு சம்ஸ்காரம் வரணும், முதல்ல ஞானம் வரணும். ஞானம் வந்த பிற்பாடு சம்ஸ்காரம் வரணும், அதுலயே தெளியணும், அதுலயே மொத்தம் மொத்தம் தெரிஞ்சு ஊறணும். அப்படி ஊறினாதான் அது தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம்தான் நம்மளால என்னதுன்றத சரியா சொல்ல முடியும். அதுவும் அந்த சித்திரமா வரையணும்னாக்கா அதுக்கு ரொம்ப ரொம்ப வைசத்தியம் வேணும். ஆகையால இந்த இடத்துல யார சிற்பியா ஆக்குறதுன்னு பாக்குற சுவாமி தேசிக்கணும். இங்க எல்லாம் பாத்திரங்கள் எல்லாமே குணம் தானே, அந்த குணங்களுக்கு வரச்சே சம்ஸ்காரம்ன்றது ஒரு அதை சித்திரமா ஆக்குறது அப்படின்னு சொல்லி சொல்ற. சம்ஸ்காரா அப்படின்னாக்கா இந்த சம்ஸ்காரம் என்னதுன்றத முதல்ல பார்க்கணும். இந்த சம்ஸ்காரம்ன்றது என்னன்னாக்கா அனுபவத்தினால வரக்கூடியதாக நினைக்கிற ஒரு விஷயம். ஆகையால சம்ஸ்காரத்தை தான் இங்க சில்பியாக சொல்லி சொல்ற. இப்படி இங்க சம்ஸ்காரன்ற சில்பியாக இருந்திருக்கா. அந்த சில்பி எல்லாது தன்னுடைய அனுபவத்தினுடைய பிள்ளைன்னு சொல்லியிருக்க. ஏன்னா அனுபவத்தினாலதான் சம்ஸ்காரம் ஏற்படுறது. ஆகையால அதாவது அனுபவ ஜன்யகா ஸ்மிருதி ஹேதுகு தர்மஹா சம்ஸ்காரஹா பாவனா. அனுபவத்தினால உண்டாகணும் ஸ்மிருதி ஹேத்து, நாம நினைச்சு பார்க்கறதுக்கு காரணமாக இருக்கணும். அதுதான் சம்ஸ்காரம், அதுதான் தர்மஹா சம்ஸ்காரஹா பாவனா, அதுதான் சம்ஸ்காரம்னு சொல்லப்படுகிறது. இப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னா அனுபவம் தேவைப்படுமான தெரிவிக்கிறோம், அமுதனும் தெரிவிக்கிறோம், ரங்கநாதனும் தெரிவிக்கிறோம், ஒரு நாள் தெரிவிக்கல பல நாள் தெரிவிக்கிறோம். அந்த அனுபவத்தினால வந்தது அனுபவ ஜன்மம். ஸ்மிருதி ஹேத்துக்கு இப்ப நாம பிற்பாடு நினைக்கிறதுக்கு காரணமாக இருந்து இருக்கிறது, அதுதான் அந்த சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்காரத்தையே சிற்பியாக ஆக்கிட்டு அது ஒரு பாத்திரமாக ஆக்கிட்டு சம்ஸ்காரத்தை அந்த சிற்பி முதல்ல சொல்லி சொல்றான். அகங்கலு அனுபவாமுஷ்யாணஹா சம்ஸ்கார நாமா தேவத்து விவேகத்திய சிக்ஷித சகல தியா சில்பி. நான் யாருன்னு நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்போ இதுல வரைக்கு போன அங்கத்துக்கும் இந்த அங்கத்துக்கும் ஒரு தொடர்ச்சிய சொல்லணும். அந்த தொடர்பு ஏற்படுத்துவதுதான் விஷ்கம்பன்னு சொல்லி சொல்றது. இப்ப சம்ஸ்காரம் நுழையிறான் அந்த ரங்கத்துல, அதாவது மேடையில நுழையிறான். அவன் சொல்லத்தையே சொல்றான், நான் யாருன்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். தான் யாரு தெரியுமா? அனுபவத்துடைய பிள்ளை. அனுபவத்திலேருந்து உண்டானதான சம்ஸ்காரம். ஆகையால அனுபவத்தினுடைய பிள்ளை. எனக்கு பேர் சம்ஸ்காரம்னு பேரு. தேவத்து விவேகத்து சிக்ஷித்த சகல வித்யா சில்பி. அந்த தேவனாக அதாவது விவேகனுக்கு எல்லா வித்தியையும் மகாராஜனுடைய சில்பிகள் இருக்கே விழுவார் விவேக மகாராஜ். ஏன்னா ராஜான்னு இருக்கட்டு, ராஜாவுக்கு அங்க ஆஸ்தானமாக சில்பி இருப்பா, ஆஸ்தானத்துல ஜோதிஷன் இருப்பா, இப்படிலாம் இருக்கட்டு ஆஸ்தான சில்பி. நான் எப்பேற்பட்டவனாக இருக்கின்றிருக்கேன் நானு அப்படின்னா, தேவசில்பினம் விஸ்வகர்மானம் அசுர சில்பினம் மயஞ்ச விஜித்தியன். தேவர்களுக்கு சில்பியாக இருந்திருக்கிறார் விஸ்வகர்மான், அசுரனுக்கு சில்பியாக அசுரர்களுக்கு எல்லாம் சில்பியாக இருந்திருக்கிறோம் மயன்றவன். இவர் ரெண்டு பேரையுமே நான் தோக்கடிச்சுட்டேன். நான் தோக்கடிச்சு என்னுடைய சிற்ப சாலையில நான் ஏகப்பட்ட சிற்பங்கள்லாம், அதாவது ஏகப்பட்ட சித்திரங்கள்லாம் வரைஞ்சிருக்கேன் நான். இப்படி இந்த சித்திரங்கள்லாம் வரைஞ்சதுனாலையும் இதனால ரொம்ப ஆயாசம் ஆயிடுச்சு எனக்கு. மயங்க விஜித்திய விக்ரமாபிநாஷி சிரம் அப்பாப்தம். நான் அவளெல்லாம் தோக்கடிக்கிற மாதிரி பண்ணிட்டு நான் ரொம்ப நாள் தூங்கி போயிட்டேன். நான் இப்படிப்பட்ட செயல்னால தூங்கி போயிட்டேன். தாவச்சேத மந்திரம் ஆசாத்திய மகாமோக பிரயுக்தாபியாம் மதுபீடபாபியாம் இவ மகாபலாபியாம் மத்தியம சரம குணாபியாம் தத்வமித்ரம் அசௌவிதி.
தான் எப்ப தூங்கினேனோ தூங்கின உடனேயே மதுகேட்டுபால் மாதிரி பெரிய ராட்சசர்கள், மதுகேட்டுபால்தான் பெரிய ராட்சசர்கள், பிரம்மாவனிடத்திலிருந்தே வேதத்தெல்லாம் திருடி போனவாளாச்சே, அவா அவா மாதிரி இருக்கிறவா ரஜஸ்தமஸ்ன்ற ரெண்டு குணங்கள். அந்த ரஜஸ்தமஸ், ரஜஸ்ன்றது என்னது, பணப்பிசாசா இருக்கிறது, இதுதான் மேல மேல ஓணும் ஓணும் சொல்றதுதான் ரஜஸ்ன்றது. தமஸ்தனுடைய செயல் என்ன, எது செய்யறோம் எது செய்யலன்னு தெரியாத கிருத்தியா கிருத்தியம் விவேகத்தை இழந்து செய்யற காரியம் இருக்காது, தமஸ்தனுடைய காரியம். இவன் தூங்கிட்டான்டா இந்த சமயம் தான் நமக்கு காரியம், இவனிடத்துல பூந்து இவனை ஜெயிச்சுடணும்னு. என்ன இவன்லாம் சத்தகுணோத்தராளாக இருந்திருக்கிறது இந்த சிற்பி, இவனை ஜெயிக்கணும்ன்றதுக்காக அவன் முயற்சி பண்ணாளாம். மதுகேட்டபாபியாம் இவ மகாபலாபியாம் மத்தியம சர்மகுணாபியாம், மத்தியம குணம் வந்து ரகசு, சர்மகுணம் தமக்கு, இவைகளாலே சத்வமித்ரம் அசோ, இவன் சத்வனுடைய நண்பன், இந்த சம்ஸ்காரம்ன்ற சிற்பி இருக்கான, இவன் சத்வனுடைய நண்பன்னு சொல்லி அவனை ஜெயிக்கிறதுக்கோசரம் வந்தான். ஆனா நூனம் அப்பிரபுத்த தெய்வ புருஷேஷு பிரதிபட்ச தினத்தை ஹஸ்தாவலம்பகான், அதாவது நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இல்லாத போயிட்டோம்னாக்க நம்ம எதிரிகள் நம்மளை பூந்துப்பான், நம்மளிடத்துல பூந்துக்கிறதுன்றது அது சகஜம் தானே. அதே மாதிரி நான் தூங்கிட்டா அந்த சமயத்துல என்ன ஜெயிக்கணும்னு அவ பார்த்தான். ஆனா என்னன்னு, நான் வந்து தபஸ்யாகம் போதிதா சகசைவ பரம புருஷ தயா சோதிதையா தேவியா சுமத்யா சுதிருஷ்டி சதிருஷ திருஷ்டி சம்யாபியாம் தாசிபியாம். விவேகன் மகாராஜாவனுடைய ராணி சுமதி, அவளுடைய வேலைக்காரிகள், அவளிடத்துல பணிபுரிபவர்கள் சுதிருஷ்டி சதிருஷ திருஷ்டின்னு ரெண்டு பேர், அவ ரெண்டு பேர் என்னை எழுப்பிட்டா, ஆகையால இந்த ரஜஸ்தமத்திலிருந்து நான் விடுபட்டேன்னு சொல்லி சொல்ற. இது வரைக்கும் இன்னைய தினத்துல இருக்கட்டும், இதுக்கப்புறம் எப்படி அந்த விவசாயம் சித்திரசாலையை எப்படி சம்ஸ்காரம், எப்படி சித்திரசாலையை அமைச்சிருக்கான், அங்க எப்படிலாம் இவெல்லாம் வரப்போறான்றதெல்லாம் பத்தி அடுத்த வாரத்துல நாம உபன்யாசத்துல நாம பார்ப்போம். அமுகனுடைய அனுகிரகத்தினாலையும் தேவப்பெருமானுடைய அனுகிரகத்தினாலையும் இந்த எந்திரமானுடைய அனுகிரகத்தினால நமக்கும் ஒரு விவேகம் ஏற்பட்டு ஒரு சம்ஸ்காரம் ஏற்படணும். அந்த தெய்வங்கள விக்கிரகத்துல ஒரு சம்ஸ்காரம் ஏற்பட்டு அவரையே நினைக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைக்க வேண்டும் பிரார்த்தித்துண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவி சாத்திக சிம்ஹாய கல்யாண சுமசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.